மீனவர்களுக்கு கட்டுப்பாடுகளுடன் சுருக்குமடி வலையை பயன்படுத்த உச்சநீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது. தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட சுருக்குமடி, இரட்டைமடி, சுத்துவளை, பேந்த வளை உள்ளிட்டவை பயன்படுத்தக்கூடாது என்றும், இயந்திரமயமாக்கப்பட்ட மீன்படி, விசைப்பலகை கொண்டு மீன்படி தொழிலில் ஈடுபடக்கூடாது என்பது உட்பட 21 விதிகள் சட்டத்தில் உள்ளன. மீனவர்களில் ஒரு பிரிவினர் சுருக்குமடி வலைக்கு தடை விதி கோரியும், ஒரு பிரிவினர் சுருக்குமடி வலையை பயன்படுத்த அனுமதிக்க கோரியும் தொடர்ந்து வலியுறுத்தி வந்தனர். இந்நிலையில் சுருக்குமடி வலைகளை பயன்படுத்த உச்சநீதிமன்றம் இடைக்கால அனுமதி வழங்கியுள்ளது. 12 கடல் மைலுக்கு அப்பால் சுருக்குமடி வலைகளை பயன்படுத்தி மீன்பிடிக்கலாம் என உத்தரவிட்டது. மேலும் திங்கள், வியாழன் என வாரத்தில் 2 நாட்கள் மட்டும் சுருக்குமடி வலையை பயன்படுத்த அனுமதி வழங்கப்படுவதாக உச்சநீதிமன்றம் அறிவித்துள்ளது. அத்துடன் மீன்வளத்துறையில் பதிவு செய்யப்பட்ட படகுகள் மட்டுமே சுருக்குமடி வலைகளை பயன்படுத்த வேண்டும் என்றும், சுருக்குமடி வலைகளை பயன்படுத்தி மீன்பிடிக்க கூடாது என்று தமிழ்நாடு அரசின் ஆணைக்கு இடைக்கால தடை கோரிய வழக்கில் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது.